सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदा य आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तां बाढमित्युपामन्त्र्य प्रविश्य गजसाह्वयं स्त्रियश्च स्वपुरं यास्यन् प्रेम्णा राज्ञा निवारितः व्यासाद्यैः ईश्वरे ईहा अग्न्यैः व्यासाद्यैरीश्वरेहाग्न्यैः कृष्णेनाद्भुतकर्मणा प्रबोधितोऽपि इतिहासैः न अबुध्यत शुचार्पितः आहराजा धर्मसुतः चिन्तयन् सुहृदां वधं प्राकृतेनात्मना विप्राः स्नेहमोहवशङ्गताः अहो मे पश्यत अज्ञानं हृदि रूढं दुरात्मनः पारक्यस्यैव देहस्य बह्व्यो मे अक्षौहिणीः हताः बालद्विज सुहृन्मित्र पितृभ्रातृ गुरुद्रुहः न मे स्यान् निरयाद् मोक्षो ह्यपि वर्षायुत अयुतैः नैनो राज्ञः प्रजा भर्तुः धर्मयुद्धे वधो द्विषाम् इति मे न तु बोधाय कल्पते शासनं वचः। குந்தியினுடைய ஸ்துதி பக்தி பூர்வகமான ஒரு ஸ்துதி முடிஞ்சு பகவான் வந்து பாடம் அப்படின்னு ஒத்துண்டு உனக்கு வேணுங்கிற அந்த பக்தி அந்த ரத்தி அந்த பிரேம கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்துக்கு நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்தும் கிளம்புறதுக்கு போறச்சு அப்ப ராஜா தடுக்கிறார். யுதிஷ்டர் வந்து தர்ம சிந்தனையில இருக்கக்கூடியவர், இத்தனை பேர் அவருக்கு வந்து பிரபோதம் அவருக்கு போதம் கொடுத்தா கூட அவருக்கு பல விதமாக அவரை வந்து தேத்திருந்தா கூட அவர் பண்ணது யூஸ்வலி ஒரு காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஒர்க் தட் வி ஹவ் டன் அது புரியும். அது வந்து அப்புறமா தான் அது வந்து செட்டில் ஆகும்பா. அந்த மாதிரி இங்க வந்து யுதிஷ்டருக்கு தான் என்ன பண்ணோம் எதுக்கு பண்ணோம் இது என்ன ஒரு யுத்தம் அப்படிங்கிற தர்ம விஷயகமான ஒரு சிந்தனை யுதிஷ்டிரனுக்கு அவன் மனசை போட்டு வாட்டித்து. அஹோ பஷ்யத அஜ்ஞானம் ஹிருதி ரூடம், எனக்கு வந்து இந்த ஒரு தேகத்துக்காக இந்த நாயனரிக்கு வந்து ஒரு சாப்பாடா ஆக போற இந்த தேகத்துக்காக எவ்வளவு ஒரு அக்ஷௌகிணீஹி ஹதாக ஏராளமான சேனைகளை நான் வந்து கொன்னிருக்கேனே. வெறும் சேனைங்கிறதுல வந்து பால த்விஜ சுஹ்ருத்து மித்ர புத்திர பிராத்ரு இப்படி இவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்த எனக்கு கட்டாயம் மோக்ஷங்கிறது இருக்க முடியாது. பிரஜாபர்த்துஹு தர்ம யுத்தகா ஒத்து வரும், பிரஜைகளினுடைய ஒரு நன்மைக்காக ஒரு அரசன் வந்து யுத்தம் பண்றான் அப்படின்னா அது சரி, ஆனா எனக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு வாக்கியம் நீங்க சொல்ற வாக்கியம் வந்து எனக்கு போதாய என்ன கல்பத்தே எனக்கு ஒத்து வரப்போறது இல்ல. ஸ்திரீனாம் ராஜாக்களோ பரவாயில்ல, இதுல வியாக்கியானம் எப்படின்னா யுத்தே பும்சாம் வதா பவது நாம தர்ம ஆரம்பிக்கிறச்சு யுத்தே பும்சாம் வதா, ஏன்னா யுத்தத்துக்கு கத்திய தூக்கிட்டு வந்து சண்டை போடுறவா மென், அதனால புருஷர்களை நம்ம வந்து வதம் பண்றதுங்கிறது நியாயம்தான். அது பத்தி வேணா தர்மம்ங்கிற விஷயத்துல எனக்கு ஒன்னும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பெண்கள் என்ன பண்ணா, பெண்களுக்குன்னா நான் துரோகம் பண்ணிருக்கேங்கிறார் யுதிஷ்டர். இங்க அவருடைய லாஜிக் சி, குந்திக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, குந்தி வந்து அவ என்னதான் எத்தனை கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவளுடைய ஒரு பிரபத்தி அங்க தெரியறது, அவளுடைய அந்த அந்த கம்ப்ளீட் சரண்டர் டு த சுப்ரீம், அது அந்த குந்தி ஸ்துதியில நமக்கு தெரிஞ்சது, டோட்டல் சரண்டர், அதுக்கு மேல அங்க எதுவுமே இல்லை. யுதிஷ்டிரனுக்கு வந்து தர்மனுடைய புள்ள, அதனால அவனுக்கு வந்து தர்ம சிந்தனை தான் மேலோங்கி இருக்கு. பக்தி சில சமயம் அந்த தர்மம் வந்து பக்திக்கு பிரதிபந்தகமா இருக்குங்கிறதுனுடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து மூர்த்திமத் எக்ஸாம்பிள் யுதிஷ்டிரன். தர்மம் கேன் பி எ பிரதிபந்தகம், தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு நம்ம பண்றச்சு என்ன ஆயிடுறதுன்னா ஒரு நிமிஷம் பகவானையும் பக்தியும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுறோமோன்னு ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், பாசிபிள் சினேரியோ சொல்றேன்.
அதுதான் வந்து இங்க நமக்கு சொல்லி தரார் யுதிஷ்டரருடைய கேரக்டரை வச்சுண்டு. இல்லைன்னா அங்கேயே நின்றுண்டு எப்படி குந்திக்கு வந்து பாடம்னு சொன்ன மாதிரி, இல்ல அர்ஜுனனுக்கு எப்படி உடனே உபதேசம் பண்ண மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்னா, இல்ல யுதிஷ்டரரை பொறுத்தவரையில் அவர் வந்து அண்ணாவா போயிட்டார் கிருஷ்ணனுக்கு. அவரை விட எல்டர்லியா யாரு இருக்காளோ அவள்கிட்ட இருந்து வந்து தர்மத்தை கிரகிக்கணுங்கிறதுல அவருக்கு குறிக்கோள் யுதிஷ்டரோட கேரக்டரை பொறுத்தவரையில். அதனால பீஷ்மர் வாயால தெரிஞ்சுக்கணுங்கிறது, பீஷ்மர்கிட்ட போய் இது என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ பீஷ்மர் வந்து கிருஷ்ணனை பார்த்து ஏஷ புருஷஹான்னு சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ண போறார். அதனால பீஷ்மர் வாயால கேட்டாதான் யுதிஷ்டருக்கு சரியா வரும்னுட்டு கண்ணனுடைய லீலை இங்க. அதுக்கு யுதிஷ்டனுக்கு ஒரு அனுதாபத்தை இங்க உண்டு பண்றார். ஸ்திரீணாம் தூ மயா ஹதாஹா பாந்தவஹா, அவர்களுக்கு என்ன ஒரு துரோகம் நான் பண்ணிருக்கேனோ அத வியபோஹித்தும் அபாகர்த்தும் கல்பஹா நாஹம் சமர்த்தா ந அகம், அத வந்து போக்குறதுக்கு எனக்கு வந்து சாமர்த்தியம் கிடையாது. எதனால கிரக மேதியைஹி கர்மபிஹி அபி, இந்த கிரகஸ்தாசிரம தர்மத்துல இருக்கக்கூடிய என்னென்னலாம் காரியங்கள் பண்ணா அது போயிடும், அந்த பாபங்கள் போயிடும் இருக்கோ அதெல்லாம் பண்ணி கூட பெண்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அந்த துரோகத்தை என்னால போக்க முடியாது. ஆண்களுக்கு பண்ணது வேணா தர்மம்னு சொல்லிக்கலாம், அது யுத்த தர்மத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது நனு சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே யௌ ச ஏனம் ஏவம் வேதனுட்டு, இதுல இருக்கு வேதத்துல இருக்கு இது ஸ்ருதேஹே. இந்த ஸ்ருதி நமக்கு என்ன சொல்றதுன்னா சர்வம் பாப்மானம் எல்லா பாபங்களையும் பாபமானது அஸ்வமேதேன பிரம்மஹத்யாமபி தரதி, இந்த பிராமணர்களை கொல்றது இல்ல வேதத்தை அந்த தர்மமா இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த கொல்றது யுத்தத்துல கொல்றதுங்கிறது தர்மம் கிடையாது, அது வந்து ஒரு விதமான ஹத்யா மரணம். அந்த பாபமானது அஸ்வமேதேன நஷ்யேத் ஏவ இத்தி ஆசங்கே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம், அஸ்வமேத யாகத்தை பண்ணா இந்த பாபம் போயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தை தீக்கிறதுக்கு இங்க அவிவேக விஜிரம்பிதம் ஹேதுவாதம் ஆசிரித்திய நிராகரோதி. இது வந்து ஒரு பைத்தியகார்த்தனம், அப்படி அஸ்வமேத யாகத்தை பண்ணா நமக்கு வந்து பாபம் போயிடுவோம்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு பைத்தியகார்த்தனம். அதுக்கு எக்ஸாம்பிளா மூணு சொல்றாரு, இங்க ரெண்டு சொல்றார். என்னன்னா கன பங்கேன பங்க அம்பகா ந மிருச்சியதே, நன்ன ஒரு சேத்து ஷேரு இருக்கு, அந்த ஷேரை வந்து போக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சேத்த போட்டு எடுக்க மாட்டான். இது வந்து வேதாந்தத்துல ஒண்டிதான் அது உபயோகப்படும். அது வேதாந்தத்துக்கு எப்படின்னா பெரியவா சொல்லுவா, ஒரு ஒரு யுப்பசிட்டி அழுக்கா இருக்குன்னா அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு புளிய போட்டு தேய்க்கிறோம், அலம்பரிச்சு அந்த புளியும் போகிறது அந்த அழுக்கும் போகிறது. அதே போல இந்த மனசுங்கிறது அதுல இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்கு சாஸ்திரம்ங்கிற ஒரு புளி மாதிரி இருக்கக்கூடியத போக்குறோமா போடுறோமா, அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரமும் போகணும், அப்பதான் அழுக்கும் போகும் சாஸ்திரமும் போயிடணும் மனசுல இருந்துங்கிறார். அதுதான் தர்மம் பிரதிபந்தகம்னு சொன்னேன். இந்த இடத்துல சாஸ்திரமும் விலகணும் நம்மளை விட்டு, அந்த நிலைமை வந்து அது தானா விலகணும். நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு சாஸ்திரத்தை நான் வந்து அத்வைத நிலைமையில இருக்கேங்கிறது கிடையாது, அது பாயிண்ட் இல்ல. சாஸ்திரமும் தானா விலகணும் மனசுல இருந்து, அப்படி விலகினாதான் அது மோக்ஷம். இங்க கன பங்கேன பங்க அம்பகா ந மிருஜ்யதே, இவர் அத்வைத வாசனையில இல்ல கர்மகாண்ட வாசனையில இருக்கார், தர்ம வாசனையில இருக்கார் யுதிஷ்டர். அதனால எக்ஸாம்பிள் இப்படி சொல்றார், சேற்றால சேற்ற நம்ம வந்து அலம்ப முடியுமா? சுரா லேச கிருதம் அபாவித்ரியம் ஒரு துளி சுரா, ஒண்ணுத்துல கலந்துடுத்து சுரானா ஆல்கஹால், ஒரு துளி கலந்துடுத்துன்னா அது வந்து அபவித்ரம், அது பஹ்வியா சுரையா ஏராளமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதுல நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கள்ள போட்டோம்னா ந மிருஜ்யதே அதை போக்க முடியாது. ததைவ பூதஹத்யாம் ஏகாம் பிரமாதத்தா ஜாதாம், தப்பித்தவரை ஒரு பூதஹத்யாவை நம்ம பண்ணிட்டோம், பிரமாதத்தா பை ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னா அத புத்தி பூர்வகமாக ஹிம்சா பிராயைஹி யஜ்ஞைஹி மார்ஷ்டும் சோதயித்தும் ந அர்ஹதி. புத்தி பூர்வகமா நம்ம வந்து பல அஸ்வமேதம் மாதிரி ஒரு ஒரு இந்த யாகங்களை பண்ணி ஹிம்சா பிராயமா இருக்கக்கூடிய யாகங்களை பண்ணி அதை போக்குறதுங்கிறது முடியாது.
பக்தி பிரதானத்தை கொண்டு வரதுக்காக இந்த யாகத்தினுடைய ஒரு இதை சொல்றார். கர்மகாண்டத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு அந்த அஸ்வமேத யாகத்தினால இது வந்து தீக்கும்னா, அது யாகத்துக்கு உரிய ஒரு பசுவினுடைய ஒரு அத ஹிம்சான்னு சொல்ல மாட்டோம், யாகத்துல அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸா கொடுத்துடுறோங்கிறோம், அதுக்கு வந்து ஒரு நல்ல கதியை கொடுக்கறோங்கிறோம். அதனால அது எப்படி வந்து சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. யாகத்துல பண்ணக்கூடிய ஒரு பசு ஹத்தியாங்கிறது வேற, நம்ம வந்து கத்தியை எடுத்துட்டு ரோட்ல போய் கொலை பண்றதுங்கிறது வேற. அதுதான் அங்க டிஃபரன்ஸ், அது வந்து இருக்கு. அது கர்மகாண்டத்தை படிக்கிறச்சு அது புரியும், மீமாம்சையில அது இருக்கு. மேல அடுத்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல ஸ்ரீதர சுவாமி வந்து அவருடைய யூஷுவல் ஸ்டைல்ல ஒரு இது சம்மரி கொடுத்துருவார். யுதிஷ்டிராய பீஷ்மேன சர்வ தர்ம நிரூபணம் கிருஷ்ண ஸ்துதிஹீச்ச முக்திஹீச்ச நவமே தஸ்ய வர்ணியதே. பாகவதம் முடிகிற இடத்துல, மகாபாரதம் முடிகிற இடத்துல நமக்கு பக்தி ஆரம்பிக்கிறது இங்க. ஏன்னா அதுதான் சரியான ஒரு இது. இந்த இந்த மகாபாரத யுத்தத்துல இருக்கக்கூடிய அத்தனை வயலன்ஸும் பிரயோஜனம் கிடையாது, பக்தி தான் பிரதானம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தறதுக்காக இந்த இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார் நமக்கு பாகவதத்தை. கண்ணனுடைய பிறப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே, அப்படி இல்ல. அதனால யுதிஷ்டிரா எங்க எந்த இடத்துல நீங்க வந்து பக்திங்கிறது ரொம்ப சுலபமா மனசுல போய் புகுறுமோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த யுத்தம் முடிஞ்சு யுத்தத்தினுடைய ஒரு அட்ரினலின் ரஷ்ல இருக்கிறச்ச எல்லாரும் அப்படியே கொலை பண்ணிட்டே இருப்பா, அதுல வந்து ஒன்னும் இந்த தர்ம விசாரணை தோணாது. முன்னாடி அர்ஜுனனுக்கு சொன்னாரே தவிர, பின்னாடி சொல்றாரே தவிர, நடுவுல அந்த யுத்தம் நடக்கிற சமயத்துல யாருக்கும் எந்த புத்தியும் தோணாது. இங்க வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்பவா, இப்போ உனக்கு விரக்தியா இருக்கும் இல்லையோ, எல்லாரும் போயிட்டாங்கிற ஒரு துரோகத்து, எல்லாருக்கும் நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனே எல்லாரும் போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு டிஜெக்டட் மோட்ல இருக்கிறச்சு அந்த பக்தியை கொண்டு வந்து புகுத்தினோம்னா சுலபமா இருக்கும், உள்ள இறங்கும். அதுக்காக சொல்றேன், இங்கே இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சங்கேபம் என்ன, யுதிஷ்டிராய பீஷ்மேன சர்வ தர்ம நிரூபணம். யுதிஷ்டிரனுக்கு பீஷ்மரால் சர்வ தர்ம நிரூபணம், எல்லா தர்மங்களையும் இது பண்ணி காமிக்கிறார், நிரூபணம் பண்ணி காமிக்கிறார். நிரூபணம்னா வர்ணனம், எல்லா என்னது எது தர்மம்ங்கிறத வர்ணனை பண்ணி சொல்றார் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு. அதுக்கப்புறம் பீஷ்மேன கிருதா கிருஷ்ண ஸ்துதிஹி, பீஷ்மர்னால செய்யப்படுகின்ற ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செய்யறார். அதுக்கப்புறம் முக்திஹி, அவருக்கு ஒரு முக்தியும் ஏற்படுறது. இதுதான் நவமே வர்ணியதே. நவமே தஸ்ய கிருஷ்ண ஸ்துதிஹி தஸ்ய முக்திஹீச்ச வர்ணியதேன்னு கனெக்ட் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பீஷ்மேன யுதிஷ்டிராய சர்வ தர்ம நிரூபணம், அப்புறம் தஸ்ய கிருஷ்ண ஸ்துதிஹி தஸ்ய முக்திஹீச்ச நவமே வர்ணியதே, இந்த நவமோத்தியாயத்துல வர்ணிக்கப்படுகிறது. சூத உவாச்ச இதி பீதா பிரஜாத்ரோஹாத் சர்வ தர்ம விவித்சயா ததோ வினசனம் பிராகாத் யத்ர தேவவிரதோ அபதத். வினசனம் குருக்ஷேத்திரம், வினசனம்ங்கிறது குருக்ஷேத்திரம். சோ யதர்த்தம் தஸ்ய அவிவேகா ஸ்ரீ கிருஷ்ணேன சம்வர்தித்தா தத் தர்ஷயதி. எதுக்காக இப்ப வந்து தஸ்ய அவிவேகனா யுதிஷ்டிரனுடைய அவிவேகம், யுதிஷ்டிரனுக்கு வந்து என்னதுக்காக இப்படி இப்ப ஏற்பட்ட பெண்களுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ணிருக்கேனே, குழந்தைகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணிருக்கேனே இப்படின்னு என்னத்துக்கு யுதிஷ்டருக்கு ஒரு அவிவேகம் வரணும். தர்மத்துல இருக்கக்கூடியவர், அவருக்கு என்ன தர்மம் தெரியாதா, தர்மன் சாட்சாத் தர்மன் தர்ம சுதா. அப்படி இருந்த பொழுதிலும் இது வந்து கண்ணன் வந்து எதுக்காக இத வளர்த்திருக்கான்னா, அங்க போய் பீஷ்மருக்கு முக்தி கொடுக்கணும், பீஷ்மர் வாயால ஒரு ஸ்தோத்திரம் அங்க நமக்கு ஏற்படணும். நமக்கு கண்ணனுக்கு இல்லங்க, நமக்கு பலவிதமா அந்த பகவானை பாக்குறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைய வகுத்து தரான் அவனே, அவ்வளவுதான். குந்தி சரிப்படலையா, சரி அடுத்தது வேணா பீஷ்மரை பாரு, அவர் சொல்ற ஸ்ருதியோனா பாரு, இல்லையா கோபிகா கீதம் இருக்கு, அது அப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே தான் வரப்போறாரு. நேர கோபிகா கீதம் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலவிதங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோபிகா கீதத்தை படிக்கிறச்சே நமக்கு வந்து ஒரு அந்த பாவம் புரியும். இல்லைன்னா சாதாரண ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய வாளுக்கு அந்த பாவம் புரியறதுக்கு எப்படி, ஸ்லோவா தானே எடுத்துட்டு போனோம், எல்கேஜி யூகேஜி முடிஞ்சுதான் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு போனோம், அந்த மாதிரி நம்மள அழைச்சு போற. ஏன்னா நம்ம உலகத்துல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மள உள்ள கொண்டு வர. சோ இதி பீதா பிரஜா துரோகாது பீதா,
இந்த மாதிரி பயந்து இருக்கக்கூடிய யுதிஷ்டரன் பீதஹானா அப்படியே பயந்து இருக்காருங்கிறத விட ஒரு ஒரு வியாக்குலம் ஒரு கலக்கத்துடன் கூடினவரான அந்த யுதிஷ்டரர் பீதஹா பயந்தவராக யுதிஷ்டரர் பிரஜா துரோகாது சர்வ தர்ம விவிச்சையா பிரஜா துரோகாது பீதஹா பிரஜைகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை செய்தவரான அந்த பயந்து இருக்கக்கூடிய யுதிஷ்டரர் சர்வ தர்ம விவிச்சையா எல்லா தர்மங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் விவிச்சையா வேதித்தும் இச்சையா வேதித்தும் அறிவதற்கு ஆசையினால் அப்படி அவர் வந்து ஒரு ஒரு கவலையுற்றவராக இருக்கும் பிரஜா துரோகாது பீதஹா பிரஜைகளுக்கு ஒரு துரோகம் செய்த காரணத்தினால ரொம்ப ஒரு கவலையுடன் கூடினவராக கன்சர்ன்டா இருக்கிற அந்த யுதிஷ்டரர் சர்வ தர்ம விவிச்சையா எல்லா தர்மங்களையும் அறிய வேண்டும் என்ற ஆசை காரணமாக ததஹா அந்த அஸ்தினாபுரத்துல அதுல இருந்து வினசனம் குருக்ஷேத்திரம் பிராகாத்து சென்றார் எங்க எதுக்காக அப்படின்னா எத்திர தேவவிரதா அபதது எங்கு தேவவிரதா தேவவிரதன்னு பீஷ்மருக்கு முதல்ல பேரு பீஷ்மர்னு அவருக்கு ஏன் பேருன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விரதத்தை எடுத்துட்டாருங்கிறதுனால அவருக்கு தேவவிரதா தேவவிரதா பீஷ்மர் அபதத் எங்கு விழுந்தாரோ அந்த குருக்ஷேத்திரத்துக்கு வினசனம் எனும் குருக்ஷேத்திரத்திற்கு பிராகாத்து சென்றார் ததாதே பிராதரஸ் சர்வே சத் அஸ்வைஹி ஸ்வர்ணபூஷிதைஹி அன்பகச்சன் ரதைர் விப்ராஹ வியாச தௌம்யாதய ததா ததா அப்பொழுது சத் அஸ்வைஹி அப்படின்னா சந்தஹ நல்ல சிரேஷ்டமான அஸ்வாக குதிரைகள் அதை கொண்டு ஸ்வர்ணபூஷிதைஹி ஸ்வர்ணங்கள்னால அப்படியே தங்கத்தினால அலங்காரம் பண்ணிண்டவர்களான தே பிராதரஹ அந்த ஐந்து அந்த நாலு தம்பிகள் எல்லாருமே அன்பகச்சன்னு ரதைஹி குதிரைகளுடன் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் அன்பகச்சன்னு யாரு இந்த யுதிஷ்டரர் கிளம்பினாரோ இல்லையோ வினசனம் அங்க திரும்பி இவா வந்து பின்தொடர்ந்து போனான் சோ ததா அவ்வாறே வியாச தௌம்யாதயா அபி விப்ராஹா அன்பகச்சன்னு சோ வியாச தௌம்யாதயா வியாசர் தௌம்யர் முதலிய ரிஷிகள் விப்ராஹா பிராமணர்கள் அல்லது ஹே விப்ராஹான்னு அங்க சௌனகர் முதலியவர்களா அட்ரஸ் பண்ற மாதிரி அந்த சம்போதனத்திலையும் எடுத்துக்கலாம் அல்லது வியாச தௌம்யாதயா விப்ராஹா வியாசர் தௌம்யர் முதலிய விப்ராஹா பிராமணர்கள் தே பிராதரஹா அந்த தம்பிகளும் கூட தே சர்வே பிராதரஹ தர்மனுடைய எல்லா தம்பிகளும் சகோதரர்களும் ததா அப்பொழுது சத் அஸ்வைஹி நல்ல குதிரைகள் பூட்டிய ஸ்வர்ண பூஷிதைஹி தங்கத்தினால் அலங்காரம் பண்ணப்பட்ட ரதைஹி ரதங்களை கொண்டு ஆர் தேரில் ஏறி அன்பகச்சன்னு பின்தொடர்ந்தார்கள் தர்மபுத்திரரை பகவானபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சய அது தனியா ஒரு சென்டென்ஸ் முந்தினத்தோட சேர்த்துடணும் அன்பகச்சத் அப்படின்னு எடுத்துக்கணும் பகவானபி பகவானும் கூட ரதேன ஹே விப்ரர்ஷே சௌனகரை பார்த்து சூத்தர் சொல்றது விப்ரர்ஷே பிராமணர்களுக்குள்ள சிரேஷ்டரா இருக்கக்கூடியவரே பகவானபி பகவானும் ரதேன ரதத்தை கொண்டு ச தனஞ்சயா அர்ஜுனனுடன் கூட அன்பகச்சத் தர்மனை பின்தொடர்ந்தார் ச தைஹி வியரோச்சத நிருப குபேர இவ குஹ்யகைஹி இது தனி சென்டென்ஸ் சோ அந்த பகவானபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சய அன்பகச்சத் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பகவான் ச தைஹி வியரோச்சத சஹா சஹா இங்க யுதிஷ்டரர் தைஹி அந்த எல்லோருடனும் கூட குபேரன் எப்படி ஒரு யக்ஷகணங்களோட விளங்குவானோ அந்த மாதிரி யுதிஷ்டரர் பாக்குறதுக்கு இருந்தார் இங்க வந்து வியாக்கியானம் ஒண்ணும் இல்ல வியரோச்சதன் இருக்கோ இல்லையோ இது வந்து ஒரு பெக்யூலியர் பதம் ஜஸ்ட் ஒரு சின்ன கிராமர் இது சொல்லிடுறேன் ஜென்ரலி வந்து ரோச்சதே அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து பிடிச்சிருக்குங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் ரோச்சதேன்னா பிடிச்சிருக்கு அப்போ மஹ்யம் ரோச்சதே அப்படின்னு வந்துடும் மஹ்யம் ரோச்சதேங்கிறச்சு அது ஃபோர்த் கேஸ்ல வரும் ருச்சு தாத்து நம்ம போடுறச்சே மஹ்யம் ரோச்சதேன்னு சொல்லி நம்ம வந்து அது ஃபோர்த் கேஸ்ல சொல்லுவோம் ஆனா ருச்சியர்த்தானாம் தான் உங்களுக்கு வந்து
அந்த தாத்துக்கு வரும் தீப்தின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு ருச்சு தாத்துக்கு. அந்த தீப்திங்கிற அர்த்தத்துல வர்றச்சே அந்த தாத்துக்கு வந்து ஃபோர்த் கேஸ் வராது. அதனால இங்க வந்து சஹா விரோச்சத விரோச்சதே அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்காரு. சஹா விரோச்சதே அவர் விளங்கினார், அவர் பிரகாசத்துடன் இருந்தாருங்கிற அர்த்தத்துலதான் இங்க வருது. பிடிச்சிருக்குங்கிற அர்த்தத்துல வரச்சே தஸ்மை வியரோச்சத அவருக்கு பிடித்தது அப்படிங்கிற அர்த்தத்துல வரணும். ஒரு இதெல்லாம் வந்து புராணத்துலதான் யூசேஜ் இல்லைன்னா மகாபாரதத்துல இந்த மாதிரி ஒரு யூசேஜ் இருக்கு வியரோச்சத அப்படின்னு. இப்ப அர்த்தத்துக்கு வருவோம். சன் ரிபஹா அந்த அரசன் யுதிஷ்டிரர் தைஹி வியரோச்சத தைஹி அந்த பரிவாரங்களோட கூட வந்தாரோ இல்லையோ எல்லா கிருஷ்ணர் வியாசர் தௌம்யர் முதலிய ரிஷிகள் அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பிகள் எல்லோருடனும் கூட அந்த அரசன் யார் போல விளங்கினார்னா குபேரஹா குஹ்யகைஹி இவ வியரோச்சத. குபேரன் எவ்வாறு யக்ஷகணங்களோட அப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு செழிப்புடன் கூடின ஒரு காட்சி யுதிஷ்டிரர் எல்லோரோடையும் வர்றத பாக்குறதுக்கு. பகவானபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சயா ச தைஹி வியரோச்சத நிருபஹா குபேரைவ குஹ்யகைஹி திருஷ்ட்வா நிபதிதம் பூமோ திவச்சுதம் இவ அமரம் பிரணேமுஹு பாண்டவா பீஷ்மம் சானுகாஹ சஹ சக்ரிணா சக்ரிணா சஹ சானுகாஹ பாண்டவாஹ நிபதிதம் திருஷ்ட்வா பிரணேமுஹு பீஷ்மம் நிபதிதம் பீஷ்மம் திருஷ்ட்வா பிரணேமுஹு அங்கு விழுந்து இருக்கக்கூடிய படுத்துட்டு இருக்கார் இல்லையே தள்ளப்பட்டார் இல்லையா அதனால நிபதித்தம் விழுந்து பூமியில் நிபதித்தம் பூமோ நிபதித்தம் பூமியில் விழுந்திருக்கக்கூடிய எங்க இருந்துன்னா திவஹா சியுதம் அமரம் இவ பீஷ்மரை பார்த்தா அப்படியே வந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு தேவன் கீழே அப்படியே விழுந்துட்டான் நழுவின ஒரு தேவன் மாதிரி இருக்காராம் ஒரு தேவனை போல் காட்சி அளித்த பூமோ நிபதித்தம் தேவம் இவ அந்த பூமியில் விழுந்திருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு தேஜஸ் ஒரு ஜாஜ்வல்யமா இருந்தார். மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா சொர்க்கத்திலிருந்து கீழே நழுவினா ஒரு தேவனை போல காட்சி அளித்தாராம். திவச்சுதம் இவ அமரம் அமரஹா தேவன் ஒரு பூமோ நிபதித்தம் பூமியில் விழுந்திருக்கக்கூடிய பீஷ்மம் பீஷ்மரை பார்த்துட்டு பீஷ்மம் சானுகாக பாண்டவாக பரிவாரங்களுடன் கூடின அனுகாகங்கிறச்சே முன்னாடி நம்ம சொன்னோமே வியாசர் தௌம்யர் இவாளெல்லாமும் நம்ம சேர்த்துக்கணும். சோ வியாசர் தௌம்யர் முதலியவர்கள் பாண்டவர்கள் இவர்களுடன் சேர்ந்து சக்ரிணாசக இவர்கள் சக்ரிணாசக ஹரியுடன் கூட சக்ரிங்கிறது சக்ராயுதத்தை கொண்டவரான விஷ்ணு விஷ்ணுவுடன் கூட சானுகாக பரிவாரங்களுடன் கூடினவர்களான பாண்டவர்கள் பாண்டவாக பிரணயமுகு நமஸ்காரம் செய்தார்கள் பீஷ்மருக்கு. தத்ர பிரம்மர்ஷயா சர்வே தேவர்ஷயச்ச சத்தம ராஜர்ஷயச்ச தத்ராசன்னு திரஷ்டும் பரத புங்கவம் பரத புங்கவம் புங்கவகான சிரேஷ்டா பரத வம்சத்தினுடைய சிரேஷ்டரான பீஷ்மர் சோ பரத புங்கவம் திரஷ்டும் அவரை பார்ப்பதற்காக சிரேஷ்டரான பீஷ்மரை பார்ப்பதற்காக சர்வே தேவர்ஷயா பிரம்மர்ஷயா ராஜர்ஷயா ச தத்ர தத்ர ஆசன் அங்கங்கு வந்து நின்னுட்டு இருந்தா இந்த பீஷ்மரை பாக்குறதுக்கு. சத்தமாங்கிறச்சு இது வந்து இப்ப சௌனகரை அட்ரஸ் பண்றார் சூத்தர். அங்க விப்ரர்ஷேன்னு அட்ரஸ் பண்ணார் இந்த இடத்துல சத்தம சிரேஷ்டரானவரே அங்கங்கே தத்ர தத்ர பரத புங்கவம் திரஷ்டும் பரத வம்சத்தினுடைய ஒரு சிரேஷ்டரான பீஷ்மரை பார்ப்பதற்காக பிரம்மரிஷயா பிரம்ம ரிஷிகள் தேவ ரிஷிகள் ராஜ ரிஷிகள் எல்லோரும் அங்க வந்து அசம்பிள் ஆனா. இந்த மூணு கேட்டகரியில இருக்கிறவாளதான் அடுத்தது சொல்ல போறார். தேவ ரிஷிகள்லாம் யார் யாரு? பர்வதா நாரதா தௌம்யா பகவான் பாதராயணா பிருஹதஸ்வஹா பரத்வாஜா சசிஷ்யோ ரேணுகாசுதா இப்படின்னு ஒவ்வொருத்தரையா போட்டுக்கணும். எல்லாரையும் அந்தந்த கேட்டகரியில நீங்க போட்டுன்னு வந்துடலாம்.
தேவரிஷிகள் சில பேர் வந்து ராஜரிஷிகள். இப்ப வந்து கௌஷிகஹான்னு விட்டு கடைசியில சொல்ல போறார், அதெல்லாம் வந்து ராஜரிஷி கேட்டகரியில வரக்கூடியவா. தேவரிஷிங்கிறவாள்லாம் நாரதர் கேட்டகரி, நாரதர் எல்லாம் வந்து தேவரிஷி கேட்டகரி. அதுக்கப்புறம் பிரம்மரிஷயஹான்னு ஒரு கேட்டகரி, இந்த மாதிரி பிருஹஸ்பதி முதலியவர்கள். சோ ஒவ்வொருத்தரையும் அந்தந்த கேட்டகரியில போட்டுடலாம். சுகர், ஸ்ரீ சுகரை வந்து பிரம்மரிஷிங்கிற கேட்டகரியில போடுவோம். அந்த மாதிரி பார்த்துட்டு வரணும். சோ பர்வதஹா, நாரதஹா, தௌம்யஹா, இதெல்லாம் பேரு. பர்வதன்னு ஒரு ரிஷி, நாரதர், தௌம்யர், பகவான் பாதராயணஹா, வியாசர், பிருஹதஸ்வஹா, அதுக்கப்புறம் பரத்வாஜஹா, சசிஷ்யஹா ரேணுகாசுதஹா, ரேணுகாசுதஹா பரசுராமர், சிஷ்யருடன் கூடினவரான பரத்வாஜர், அதுக்கப்புறம் ரேணுகாசுதஹாங்கிறச்சு பரசுராமர், வசிஷ்டா, இந்திரப்பிரமதா, த்ரிதா, கிருத் சமதா, அசிதா, கக்ஷிவான், கௌதமா, அத்ரிஹி, கௌஷிகா, அத சுதர்சனா, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிஷிகளினுடைய பேரு எல்லாமே. வசிஷ்டர், இந்திரப்பிரமத, த்ரிதான்னு ஒருத்தர், கிருத் சமதா, அசிதா, கக்ஷிவான்னு ஒருத்தர், கௌதமர்னு ஒருத்தர், அத்ரி, கௌஷிகா, விஸ்வாமித்ரர், சுதர்சனஹான்னு ஒருத்தர், அந்யேச்ச முனையா பிரம்மன், பிரம்மராதாதய அமலாக, பிரம்மராத்தர் முதலிய, பிரம்மராதங்கிறது சுகர், ஸ்ரீசுகர், விஷ்ணுராதங்கிறது பரீட்சித்து, ஸ்ரீசுகர் வந்து பிரம்மராதா. இது மகாத்மியத்திலே நம்ம பார்த்தோம். பிரம்மராதா பிரம்மனால ரட்சிக்கப்பட்டவர்னு அர்த்தம், ராதா. சோ பிரம்மராதாதயா, ஸ்ரீசுகர் முதலிய முனையா, அந்நேச்ச முனையா, மற்ற முனிவர்களும், ஹே பிரம்மன், அமலாகா முனையா, ஒரு எந்த ஒரு ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய ஒரு ஒரு லேசம் இல்லாதவராக இருக்கும், அப்படியே சத்வகுண பிரதானமா இருக்கும் அமலாகா முனையா. சிஷ்யைஹி உபேதாக காஷ்யப ஆங்கீரசாதயா ஆஜக்முஹு, காஷ்யபர், ஆங்கீரசர் முதலியவர்கள் சிஷ்யைஹி உபேதாக, சிஷ்யர்களுடன் கூடினவர்களாக ஆஜக்முஹு அங்க வந்து சேர்ந்தார். தத்ர தத்ர ஆசன், அங்க அங்க வந்து எல்லாரும் அங்க கூடிட்டா. கண்ணன் வர்ற இடத்துல எல்லாம் உடனே கூட்டம் கூடிடும். தான் சமேதானு மகாபாகானு உபலப்ய வசூத்தமாக பூஜையாமாச தர்மஜ்யோ தேசகால விபாகவித். இவர் பீஷ்மர், பீஷ்மருக்கு அங்க அட்ஜெக்டிவ் போடுறச்சு ரெண்டு போடுறார், ஒண்ணு வசு உத்தமஹ, அடுத்தது தர்மஜ்யா, மூணாவது அவருக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா தேச கால விபாக வித். இந்த இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சவர்ங்கிறதுக்கு தேச இடம் தெரிஞ்சவர், காலம் டைம் எந்த சமயத்துல எதை பண்ணணும்னு அவருக்கு வந்து அதனுடைய விபாகம் தெரிஞ்சவர், தர்மம் தெரிஞ்சவர், எந்த சமயத்துல யாருக்கு எப்படி பண்ணணுங்கிற ஒரு தர்மத்தையும் தெரிஞ்சவர் அவர். வசு உத்தமஹ, அஷ்ட வசுக்கள்ல ரொம்ப உத்தமரா இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து இத்தனை ஒரு ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு சாநித்தியம் ஏற்பட்டது. அவர் என்னவோ பாபம் செஞ்சதுனால அவருக்கு இந்த ஒரு பிறவி இருந்தா கூட அந்த குதிரைய வந்து திருடினார், அதனால கங்கை வந்து தன்னுடைய அம்மாவா பிறக்கணும்னு கேட்டுண்டு கங்கைக்கு குழந்தைகளா அந்த எட்டு பேரும் பிறந்து ஏழு பேர் போக இவர் ஒண்டி மாட்டிக்க இவர் வந்து பீஷ்மரா வந்து இந்த இந்த பரத வம்சத்தையே காக்கிறவரான ஒரு பீஷ்ம பிதாமரா வந்தார். அது என்னமோ வந்து பாபத்தை போக்குறதுக்காக வந்த ஒரு ஜென்மாவா இருந்தா கூட கிருஷ்ணனுடைய ஒரு சாநித்தியம், கிருஷ்ணனுடைய ஒரு மகிமைய அனுபவிக்க கூடிய, நேரடியா அனுபவிக்க கூடிய ஒரு பிராப்தம் அவருக்கு இருந்தது. அதனால இங்க வந்து வசு உத்தமஹாங்கிறார். வசுக்களுக்கெல்லாம் நடுவுல உத்தமனா இருக்கக்கூடியவர் பீஷ்மர். தேச கால விபாக வித்து இது, அதுக்கு வந்து சொல்றர் வந்து உத்தாத்தும் அசக்கியத்வாது சயானஹா ஏவ பூஜையாமாச இது அபிப்பிராய. மனசா வாச்சாச்ச பூஜையாமாச, இத்தனை ரிஷிகள் வந்து நிக்கிறா, சுரரிஷி, தேவரிஷி, பிரம்ம ரிஷி எல்லாம் வந்து இருக்கிறச்சு, உடனே எழுந்து நமஸ்காரம் பண்ணும் தோணணுமா இல்லையா? அம்பு படுக்கையில இருக்கிறவர் எப்படி பூஜையாமாச, அவரால எப்படி வந்து பூஜிக்க முடியும்? தான் சமேதானு அங்கு கூடி இருக்கக்கூடியவர்கள், மகாபாகானு எல்லாரும் உத்தமர்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வந்து பூஜையாமாசன பூஜித்தாருங்கிறார். ஏன்னா அதிதி வரான்னா
உடனே வந்து அர்க்கியம் விட்டு கால் அலம்பி பாத பூஜை பண்ணி இது புஷ்பங்கள் போட்டு ஒரு ஜலம் கொடுத்து தீர்த்தம் எத்தனையோ ஒரு விதிமுறைகள் இருக்கே அந்த விருந்தோம்பலுக்கு உண்டான விதிமுறைகள் அத்தனத்தையும் பீஷ்மர் பண்ணாருன்னா தேசகால விபாக வித்து அவர் படுத்துன்றிருந்தார் முடியாது உத்தாதும் அசக்கியத்துவாத்து எழுந்துக்க முடியாத காரணத்தினால மனசா மனசினாலையும் வாச்சா வார்த்தைகள்னாலையும் பூஜையாமாச இத்தி அபிப்பிராய அதனால தேசகால வித்து பூஜிக்காம இருக்கக்கூடாது இதுல நம்மளுடைய அந்த திரிகால சந்தியா வந்து முடியாத படுத்துருக்கிறச்சே கூட பண்ணணும்னு இருக்கு இதுல போகிறச்சே ட்ரெயின்ல போகிறச்சே அங்க வந்து சுத்தி பாக்குறது அதெல்லாம் இல்ல மனசா வாச்சா பண்றதுக்கு எதுக்குமே வந்து ஒரு மனசா பண்றதுக்கு ஒரு இவர் சொல்லுவார் மந்திரம் சொல்றது கூட நாக்குல வராத வரையில் உள்ளுக்குள்ள நம்ம சொல்லிட்டு இருக்கிற வரையில் வெளி சுத்தி பாக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு இருக்கு மனசுல நம்ம வந்து வேண்டிக்கிறதுக்கு வெளியில டச் இருக்கிறச்சேதான் அதுக்கு வந்து ஒரு சுத்தம் அசுத்தம்ங்கிற ஒரு விஷயத்த பாக்கணும் பார் மனசுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஜபத்துக்கோ இதுக்கோ எதுக்குமே வந்து சுத்தி பாக்கணுங்கிற அவசியம் இல்லை பார் அதனால தான் சமேதானு மகாபாகானு உபலப்ய உபலப்யன பார்த்து விட்டு அங்கு வந்திருக்க கூடிய அத்தனை பேரையும் பார்த்து விட்டு வசூத்தமஹா தர்மஜ்ஞா தேசகாலவித்து பீஷ்மர் பூஜையாமாச அவர்களுக்கு ஒரு பூஜை செய்தார் கிருஷ்ணம் ச தத் பிரபாவஜ்ஞா ஆசீனம் ஜெகதீஸ்வரம் ஹிருதிஸ்தம் பூஜையாமாச மாயையா உபத்த விக்கிரகம் அவருக்கு தெரியும் பீஷ்மருக்கு கண்ணனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன மாயையா உபாத்த விக்கிரகம் விக்கிரகம்ங்கிறது உருவெடுத்து வந்திருக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்திருக்கிறதுங்கிறது தான் விக்கிரகம் அந்த ஒரு விக்கிரகம் சரீரத்தை கொண்டவர் எதனால் எதன் பொருட்டு அவர் சரீரத்தை எடுத்துருக்காருன்னா மாயையா உபாத்த விக்கிரகம் மாயையினால் ஒரு உருவம் கொண்டு இங்கே கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு ஒரு பேரை கொண்டு வந்து உட்காந்துட்டு இருக்கார் கிருஷ்ணர் ஆசீனம் கிருஷ்ணம் ஆனா ஜெகத் ஈஸ்வரம் ஜகத்துக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் மாயையா உபாத்த விக்கிரகம் மாயை காரணமாக அவர் இந்த ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்காருங்கிறத தத் பிரபாவஜா அந்த கண்ணனுடைய பிரபாவத்தை அறிந்தவரான இந்த பீஷ்மர் ஹிருதிஸ்தம் ஹிருதயத்தில் இருக்க இதுல வந்து ஹிருதா பூஜையாமாச இல்ல மனசா வாச்சா பூஜையாமாச அந்த மாதிரி சொல்லல மனசினால அவர் அப்படியே பூஜை பண்ணாருன்னு இல்ல ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனை பூஜித்தார் இங்க வெளியில ஜகத்துக்கள் மூணு லெவல இங்க சொல்லிட்டார் ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லிட்டார் காரண ரூபம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஸ்தூல ரூபமா கண்ணன்னு ஒரு உருவம் எடுத்து இங்க வந்திருக்காரு மாயையா உபாத்த விக்கிரகம் நேரடியா நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் ஸ்தூல ரூபம் சூக்ம ரூபம் என்ன ஹிருதயஸ்த ஹிருத் அந்தர் குஹையில அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த தஹராகாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பகவான் ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரமா அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியவர் அந்த காரணபூதமா இருக்கக்கூடியவர் மூன்று உருவமாகவும் இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டார் கிருஷ்ணன் தத் பிரபாவஜா ஆசீனம் ஜெகதீஸ்வரம் ஹிருதிஸ்தம் பூஜையாமாச மாயையா உபாத்த விக்கிரகம் ஹிருதிஸ்தம் சந்தம் புறதாச்ச ஆசீனம் பூஜையாமாச மனசுல இருக்கக்கூடிய சத்ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பகவானை ஆசீனம் எதிர்நோக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த கண்ணனை அவரால் எப்படி பூஜிக்க முடியறது பிதாமகர்னு சொல்லிட்டு இத்தினோண்டு கிருஷ்ணன்னு நினைக்கல அதுதான் அங்க தத் பிரபாவஜா அந்த கண்ணனுடைய பிரபாவத்தை நன்கு அறிந்தவரான பீஷ்மர் பூஜையாமாச கண்ணனுக்கு ஒரு பூஜையை செய்தார் பாண்டு புத்திரானு உபாசீனானு பிரஸ்ரய பிரேம சங்கத்தானு அபியாச்ட அனுராகாஸ் அனுராக அஸ்ரைஹி அந்திபூதேன சக்ஷுஷா கண்ணனுக்கு தேசகால விபாக வித்துங்கிறது அதுதான் தர்மஜா பீஷ்மர் முதல்ல அங்க வந்திருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் அடுத்தது பரம்பொருளான கண்ணனுக்கு ஒரு பூஜை மனசுல அதுக்கப்புறம் வந்து பந்த பாசங்கள் அங்க கூட இருக்கக்கூடிய அந்த இவர்கள் எல்லாம் பாத்துற பாண்டு புத்திரானு உப ஆசீனானு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா வேற கண்ணனுக்கு வந்து ஆசீனம் தான் தள்ளி இருந்தா கூட அவனுக்கு தான் முதல் மரியாதைங்க மனசுல அவருக்கு முதல்ல ஒரு ஒரு டிக் மார்க் போட்டுட்டும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவ வந்து பாண்டு புத்திரானாம் அவளை பார்த்து சொல்ற சோ பாண்டு புத்திரானு உபாசீனானு
பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உபங்கர்ச்சையே பக்கத்துல நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். சமீபே உபவிஷ்டானு இத்தியர்த்தா. சோ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த பாண்டு புத்திராக பாண்டவர்கள். மேலும் அந்த பாண்டவர்கள் எப்படி இருக்கான்னா பிரஸ்ரய பிரேம சங்கதானு, பிரஸ்ரய வினயம், பிரஸ்ரயா வினயம், பிரேமங்கர்ச்ச ஸ்னேகா, இது ரெண்டுத்துடன் சங்கத்தானு உபசம்பன்ன உபசன்னானு கூடி இருக்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டு குணம் பொருந்தினவர்கள், வினய குணம் பிரேமை, இது ரெண்டும் கூடி பொருந்தினவர்களான உபாசீனானு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டு புத்திரானு பாண்டவர்களை பார்த்து இவர் அபியாச்சஷ்ட அப்படின்னா பேசினார். என்ன பேசினார், எப்படி பேசினார்னா அந்தீபூதேன சக்ஷுஷா அனுராக அஸ்ரைஹி அந்தீபூதேன சக்ஷுஷா. அவருடைய கண்ணானது அப்படியே வந்து கண் தெரியாமல் ஆயிடுத்து. அந்தீபூதம், அந்தீபூதம்னா குருடாயிடுத்துன்னு அர்த்தம். எதனால இங்க வந்து அஸ்ரைஹி கண்ல அப்படியே ஜலம் தெளிம்பின் இருக்கு, அதனால கண்ணுல வந்து ஜலம் ஃபுல்லா இருக்கிறச்சு, அந்த கண்ணீர் ஃபுல்லா இருக்கிறச்சு, நமக்கு வந்து எதிர்க்க இருக்கிறது எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி ஆயிட்டாராம். அவருக்கு ஏன் இப்படி கண்ணுல ஜலம்னா அனுராகேன, அனுராக அஸ்ரைஹி, ஆசை காரணமாக வரக்கூடிய அஸ்ருபிகி கண்ணீர்களால் அந்தீபூதேன சக்ஷுஷா, அப்படியே குருடாக்கப்பட்ட ஒரு கண் பார்வையை கொண்டு அபியாச்சஷ்ட பேசினார். அஹோ கஷ்டம், அஹோ அந்யாயம், யத்யூயம் தர்மநந்தனாக ஜீவித்தும் ந அர்ஹத கிளிஷ்டம் விப்ர தர்ம அச்சுத ஆசிரயாக. உங்களுக்கு வந்து இது நியாயமே இல்லை நடந்த விஷயங்கள் எதுவுமே. அஹோ கஷ்டம், இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அஹோ அந்யாயம், உங்களுக்கு நடந்தது அத்தனையும் அந்நியாயம், எதுவுமே வந்து நியாய பாதையில இல்லை, எல்லாத்தையும் நியாயத்தை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. இதுக்கு மேல அவர் வந்து 11 ஸ்லோகங்கள்ல அவர் சொல்ல போறார் அவள்கிட்ட. ஹே தர்மநந்தனாக, தர்மத்தினுடைய பிள்ளைகளே அப்படின்னா தர்மநந்தனாகங்கிறச்சு யுதிஷ்டிரன் முதலியவர்கள்ங்கிறதுக்காக தர்மநந்தனாகங்கிறார், அல்லது தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். தர்மநந்தனாக தர்மே யாருக்கு வந்து தர்மத்தில் ஒரு மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கிறார்களோ, தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதுல யாருக்கு வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கோ அப்பேற்பட்ட பாண்டு புத்திராக, ஹே பாண்டு புத்திராக, தர்மநந்தனாக, யூயம் உங்களுக்கு இந்த நடந்தது கிளிஷ்டம் கஷ்டம்ங்கிறது இருக்கே, உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கஷ்டமானது உங்களுக்கு யூ டு நாட் டிசர்வ் திஸ். யூயம் ந அர்ஹத கிளிஷ்டம் ஜீவிதம், ஜீவித்தும் இருக்கு இல்லையா, ஜீவித்தும் ந அர்ஹத, கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிப்பதற்கு அருகதை உடையவர்கள் அல்ல, ந அர்ஹத, ஏனென்றால் விப்ர தர்ம அச்சுத ஆசிரயாக, விப்ர பிராமணர்கள் விப்ராசிரயாக, பிராமணர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காதவர்கள் நீங்க. சோ பிராமணர்களை ஆசிரயிச்சு இருக்கக்கூடியவர்கள், தர்மத்தை ஆசிரயிச்சு இருக்கக்கூடியவர்கள் தர்மாசிரயாக, அச்சுத ஆசிரயாக, இதெல்லாம் காட்டிலும் இதுக்கெல்லாம் அதிஷ்டானபூதமா இருக்கக்கூடிய கண்ணன் உங்களுக்கு சுகிருத்து சகாவா இருக்கானே, அவனை ஆசிரியச்சுன்னு நீங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்றீங்க. எனி டவுட் ஆஸ்க் கிருஷ்ணா, அப்படிதானே நிக்கிறாவா, வென் இன் டவுட் நேர அப்ரோச் கிருஷ்ணா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏ பிராமணர்கள் தர்மம் எல்லாம் மீறி அவன் ஒரு தர்மத்தை சொல்லக்கூடியவன், அவன் அவனிடத்துல சரணாகதி அடைந்தவர்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் நேர்ந்துடுத்து, இப்படி ஒரு அந்நியாயம் ஏற்பட்டிருக்கே உங்களுக்கு. கிளிஷ்டம் ஜீவித்தும் ந அர்ஹத யூயம், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளிஷ்டம் கஷ்டமாக கிளிஷ்டம் யதா சியாது ததா, அதாவது கிரியா விசேஷனம்னு சொல்லுவோம், கஷ்டம் எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லைஃப லீட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அருகதையே இல்லை. எது எஸ்மாத் காரணாது, யூயம் நீங்க எல்லோருமே விப்ராஸ்ருதாக தர்மாஸ்ருதாக அச்சுதாஸ்ருதாக, லெவல்ஸ் அது. பிராமணர்கள் சொல்றத நம்பாத வெறும் தர்மத்தை ஃபாலோ பண்றது, தர்மத்து மாத்திரம் இல்ல கண்ணனை ஃபாலோ பண்றது, அப்படி ஒரு ஒரு லெவல்ல சொல்றாரு இங்க. விப்ர தர்ம அச்சுதா அஸ்ருதாக சம்ஸ்திதே அதிரதே பாண்டவ் பிருதா பால பிரஜா, இல்ல வியாக்கியானத்துல ஒண்ணும் பெருசா இல்ல, அதனால அப்படி ஸ்கிப் பண்ணின்னு போறேன்.
சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்கு அதுல. சம்ஸ்கிருதே அதிரதே பாண்டவ் பிருதா பால பிரஜா வதூஹு யுஷ்மத்கிருதே பகூன் கிளேஷான் பிராப்தா தோகவதி முகு. சம்ஸ்கிருதே அதிரதே பாண்டவ், பாண்டு அதிரதே, பாண்டு வந்து சம்ஸ்கிருதே, சம்ஸ்கிருதேன்னா மரணம் அடைந்த பொழுது, அதிரதே அந்த அதிரதன்னுங்கிறது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் வீரன், தட் இஸ் மகாரத அதிரத அதிரத இதெல்லாம் வந்து எத்தனை ரதங்களை அவளுடைய கமாண்ட்ல வச்சிருக்காங்கிறத பொறுத்து இது வந்து ஒரு பொசிஷன் மாதிரி சேனையில அவளுக்கு. அப்படி ஒரு பெரிய வீரனான அந்த பாண்டு மரணம் அடைந்த பொழுது சம்ஸ்கிருதே சதி பிருதா, பிருதா குந்தி, குந்தி பால பிரஜா இளம் வயதிலேயே அவ வந்து குழந்தைகளை பெற்றவள், வதூஹு என்னுடைய டாட்டர் இன் லா, வதூஹு யுஷ்மத் கிருதே உங்க குழந்தைகளுக்காக பகூனு கிளேஷானு பிராப்தா ஏராளமான துக்கத்தை அனுபவித்தாள். ஏ என்னத்தினால இத்தனை துக்கத்தை அனுபவிச்சான? தோக்கவதி, தோக்கவதி அபத்தியவதி, தோக்கம்னா அபத்தியம்னு போட்டிருக்க, தோகானி அபத்தியானி பிள்ளைகள், குழந்தைகள். அபத்தியம்னா வந்து பிள்ளை பொண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது, அதேதான் தோக்கம்ங்கிறதுக்கும் நபுன்சகலிங்கத்துல இருக்கு. சோ எனி ஆஃப் ஸ்பிரிங் அதுக்கு வந்து தோக்கம் அல்லது அபத்தியம். அபத்தியவதி இது காரணாது தனியாளா இருந்தா எந்த கஷ்டமா இருந்தாலும் ஒண்ணும் பெருசா தெரியாது. குழந்தைகளோட இருக்கிறச்சே குழந்தைகளை வளர்க்கணுங்கிற ஒரு கஷ்டம் வேற இருக்கும் இல்லையோ, அதனாலதானே ஒவ்வொரு இடத்துலயும் அவ வந்து தள்ளப்பட்டா. தோக்கவதி அப்படிங்கிற காரணத்தினால யுஷ்மத் கிருதே உங்களுக்காக இந்த பாண்டவர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்காக பகூனு கிளேஷானு முகுகு பிராப்தா, மறுபடியும் மறுபடியும் அவ வந்து பலவிதமான துக்கத்துக்கு ஆளானா, மறுபடியும் மறுபடியும் வதூஹு பால பிரஜாகாங்கரிச்சே பாலாகா பிரஜாகா புத்திராக, குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்கிறவளா இருந்ததுனால அவ ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளானா. நஹி அஸ்ய கரிஹிச்சித் ராஜன் புமான் வே அல்ல சாரி, சர்வம் காலகிருதம் மன்னே பவதாம் ச யத் அப்ரியம் ச பாலோ யத் வசே லோகா வாயோரிவ கனாவலிஹி. இது எல்லாமே என்னத்தினாலனா காலகிருதம்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு நீங்க நீங்க அனுபவிக்க வேண்டியதுங்கிறது எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க, பிறந்ததுல இருந்து உங்க அப்பா போயாச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்க குழந்தைகளா இருக்கிறச்சு உங்க அம்மா வந்து இத்தனை கிளேசத்தை அனுபவிச்சா, அதுக்கப்புறம் வேற உங்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்பட்டது, அந்நியாயம் ஏற்பட்டது, அந்த தியூத கிரீடாங்கிறது நடந்திருக்க கூடாது. ஆனால் சர்வம் இதம் காலகிருதம் மன்னே பவதாம் எது அப்ரியம், பவதாம் உங்களுக்கு எது அப்ரியம், என்ன பிரியமில்லாத விஷயங்கள் ஏற்பட்டதோ சர்வம் இதம் காலகிருதம் மன்னே, இது எல்லாமே காலத்தினால் ஏற்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ச பாலஹா யத்வசே லோகா வாயோஹோ இவ கனாவலிஹி. ச பாலஹாங்கிறச்சு வித்தியாசமா இருக்கு சில மீனிங் எல்லாம், அதனால நான் வந்து சபாலகாங்கிறதுக்கு திக்பாலகர்களோட இந்த லோகமானது உலகமே எத் வசே எந்த ஒரு காலத்தினுடைய வசத்துல இருக்கோ அப்பேற்பட்ட காலத்தினால் செய்யப்பட்டது இது அத்தனையும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப கன ஆவலிகி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உதாரணம் கொடுக்கறச்சே மேகங்களினுடைய ஒரு வரிசை இருந்ததுன்னா அந்த மேகங்களினுடைய வரிசை வாயோகோ வசே யதா வர்த்ததே, காற்றினுடைய வசத்துல எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல் நீங்க அத்தனை பேரும், நீங்க அத்தனை பேரும்ங்கிறது இல்ல, ச பாலஹா அந்த ஆப்ரம்ம கீட்ட ஜனனிங்கிற மாதிரி ஆப்ரம்ம கீட்டம் புழு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த திக்பாலகர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முழு லோகமும் ச பாலஹா லோகா யத் வசே எந்த ஒரு காலத்தினுடைய வசத்தில் இருக்கோ அந்த காலத்தினால் செய்யப்பட்டதுதான் தற்கால கிருதம் இதம் சர்வம் எது பவதாம் அப்ரியம், உங்களுக்கு என்னென்னலாம் அப்ரியமான விஷயங்கள் ஏற்பட்டதோ அது சகலமும் இந்த காலத்தினாலே செய்யப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த காலத்தினுடைய வசத்துல இந்த முழு உலகம் திக்பாலகர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் இத்தினூண்டு ஒரு புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு சகலமும் எந்த ஒரு காலத்தினுடைய வசத்துல இருக்கோ அந்த காலத்தினால செய்யப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். மேகத்துக்கு வந்து வாயு அதீனம் எப்படியோ அது போல மேகத்துக்கு சுயமா வந்து அது இங்கே இருந்து அங்க சஞ்சாரம் பண்றதுக்கு ஒரு சக்தி கிடையாது,
காற்று இப்படி போச்சுன்னா மேகம் அப்படி போகும், காத்து அந்த பக்கம் வீசிச்சுன்னா மேகமும் அது பக்கம் அப்படி போகும். அதனால அந்த போல ஒரு எடுத்துக்கணும். எத்திர தர்மசுதோ ராஜா கதா பாணிஹி விருகோதரஹா கிருஷ்ணோ அஸ்திரி காண்டிவம் சாபம் சுஹ்ருத் கிருஷ்ணஹா ததா விபத்து. இது என்ன ஒரு விப, இந்த இத்தனை ரீசன்ஸ் இருந்தும் வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா, இது இதுல வந்து காலாய தஸ்மை நமஹான்னு சொல்றத விட எனக்கு வேற எதுவுமே தெரியலங்கிற. எத்திர தர்மசுதா ராஜா, சாட்சாத்து தர்மராஜனுடைய தர்மனுடைய ஒரு அவதாரமா இருக்கக்கூடிய பிள்ளைங்கிறத விட தர்மத்தினுடைய அவதாரமா இருக்கக்கூடியவன் தான் ராஜாவா இருக்கக்கூடியவன் யுதிஷ்டிரன். கதாபாணிகி விருகோதரஹா, வீரத்திற்கு வந்து பீமனை தவிர வேற கிடையாது, கையில கதையோட நிற்கக்கூடிய விருகோதரஹா பீமன். கிருஷ்ணஹா அஸ்திரி, கிருஷ்ணஹா அர்ஜுனன் அஸ்திரி அஸ்திரத்தை கொண்டவனாக இருக்கான். முன்னாடி அந்த அஸ்வத்தாமாவனுடைய இதுல பார்த்தேன்னா, எது ரகசியம், யார் யார் குஹ்யம், என்னென்னலாம் உண்டோ அது அத்தனத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்தாரே துரோணர் அப்படின்னு சொன்னோம். வேற யாருக்கும் சொல்லித்தரல, பிள்ளைக்கு கூட அத்தனை ரகசியத்தை சொல்லித்தராத அந்த துரோணர் அர்ஜுனனுக்கு சொல்லி தந்தார், அதனால குருபுத்திரனை விட்டுடுன்னு கேட்டுண்டா. அது மாதிரி அஸ்திரிங்கிறச்சு உலகத்துக்கு யாருக்குமே தெரியாத அத்தனை அஸ்திர வித்தையும் தெரிஞ்சவன் அர்ஜுனன். கையில காண்டீவம் சாப்பகா, காண்டீவம் போல ஒரு ஒரு வில்ல வேற அவன் கையில வச்சுட்டு நிக்கிறான் அர்ஜுனன். இதெல்லாம் காட்டிலும் சுஹ்ருத் கிருஷ்ணஹா, கண்ணான உடனே வந்து நின்னான் அவன் ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாத்துக்கும். அந்த பிரம்மசிரஸ் வந்துருத்தே, அந்த பிரம்மாஸ்திரம் வந்துருத்தேன்னுட்டு அர்ஜுனன் கவலைப்படுறச்சே, கிருஷ்ண கிருஷ்ணாதான் அங்க வேற யாரும் இல்ல. அப்படி சுஹ்ருத்தா வந்து கண்ணன் அங்க நின்னான். இதெல்லாம் தாண்டியும் ததா விபத்து. இதுல சொல்லுவர் ஆதிசங்கரர், சரீரம் சுரூபம் யதாவா கலத்திரம் யசாரு சித்திரம் ஜனம் மேரு துல்லியம் மனசேன் நலக்னம் குரோர் அங்கிரி பத்மே. மனசு வந்து அந்த குருவனுடைய காலடியில இல்லைன்னா ததக்கிம் 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 ததக்கிம், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. மன குரு வேணும், இது எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அது அதுக்கு வந்து இது அது இங்க சொல்யூஷன் என்னன்னா காலகிருதம். ததா விபத்து, இத்தனை விஷயங்கள் நடந்தும் இவ வந்து இத்தனை கஷ்டமும் அநியாயத்தையும் ஃபேஸ் பண்ணான்னா சர்வம் காலகிருதம். கேட்டுமா? ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து அம் நிருசிம்ஹம் அம்.